வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போது ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸுக்கு ஃபேஷனாக ஒரு ப்ளவுஸ் மாடல், சின்ன பொண்ணுங்கள்லாம் விரும்பி போடுற மாதிரி ஃபேஷனான ஒரு ப்ளவுஸ் மாடல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ப்ளவுஸில் டிசைன் பண்ணுறதுக்கு சாரியில் இருக்கிற பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டு கலர் டிஷ்யூ கிளாத் தேவையானது, கால் மீட்டர் தேவையானது. இப்போ சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. சாரியில் சாண்டல் கலரில் இந்த மாதிரி பார்டரும் எம்ப்ராய்டரி ஒர்க்கு, அதில் ஸ்டோன் எல்லாமே இருக்குது. உள்பக்கம் சின்ன சின்ன டிசைன் இருக்குது. இப்போ ப்ளவுஸுக்கு ப்ளைனாக இருக்குது. இப்போ பேக் சைடில் லைனிங் கிளாத் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 14.5 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச் கட் பண்ணி ஷோல்டர் விட்டு 3 இன்ச் அடையாளப்படுத்தலாம். இப்போ இதில் லைனிங் கிளாத் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வைக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட உயரம் 11 இன்ச் கட் பண்ணியிருக்கிறேன். 11 இன்ச் அப்படிங்கும்போது நெக்கோட உயரம் 9.5 வைக்கிறேன், 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியில் அடையாளப்படுத்திட்டு தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்தலாம், ஆனால் உங்கள் நெக்கோட அளவிலிருந்து 1.5 இன்ச் அதிகமாகிடுங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் வர அளவு அடையாளப்படுத்திட்டு இந்த சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்திடலாம். இப்போ இதில் ரவுண்டு நெக் வரையலாம். இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ இதில் பசைப்பகுதி அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதில் 1.5 இன்ச் அதிகமாக இருக்குது பாருங்கள். இந்த நெக்கு பகுதியிலேருந்து சென்டர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸில் சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நாம் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைனிங் கிளாத்தை ரெண்டாம் அடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வைக்கலாம். வெளிப்பக்கம் உள்ள பீஸில் இப்போ இதில் இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே நான் அயன் பண்ணுறேன். இன்னொரு சைடு அந்த மேலே உள்ள பகுதியை அந்த லைனில் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக அந்த லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பீஸை இன்னொரு சின்ன லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணலாம். இந்த சைடு 1.5 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதே அளவுக்கு கோல்டு கலர் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கேன்வாஸில் ரெண்டு சைட்லேயும் கேன்வாஸுக்கு மேலே அதோடய எட்ஜில் தச்சு விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத்து சும்மா அந்த ஆம்கோல் கட் பண்ணாமல் சதுரமாக அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ரெண்டு இடத்துல பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த பகுதியில் நெக்கு பகுதியில் அப்படியே தைச்சிட்டு கிராஸில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பெரிய பீஸாக நமக்கு மெயின் கிளாத் வரும். அதில் டிசைன் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம ஆம்கோல் ஃபஸ்ட்டில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் கட் பண்ணுற பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சைடில் நம்ம ஆம்கோல் பகுதி எல்லாமே தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதோட எட்ஜில் தச்சு விட்டுட்டு வெளிப்பக்கம் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த ஆம்கோல் பகுதியிலையும் தச்சுட்டு அந்த பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு நான் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தச்சாச்சு. இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தச்சுருக்கிறேன். இந்த பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக அடிப்பக்கம் வைக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே இருக்கிற பீஸில் கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலை, ஏன்னா இன்னொரு சைடு நம்ம பைப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக தான் அந்த பைப்பிங் வரும் அந்த டிசைன் எல்லாம் பண்ணும்போது. அதனால் இதையும் கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. பைப்பிங் இந்த அளவுக்கு வர்ற மாதிரி பண்ணுறேன்.
நம்ம மெல்லிசாக பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து அந்த மாடல் எல்லாமே நம்ம தைச்சதுக்கப்புறம் பைப்பிங் வந்து மெல்லிசாக பண்ண முடியாது. அதனால் அதுக்கு பொருந்துகிற மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சம் அகலமாகவே பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததான் இந்த கேன்வாஸில் இப்போ இது நெக்கு பகுதி இந்த சைடில் தைச்சிட்டு இந்த சைட்லேயும் நம்ம தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் ஒரு இன்ச் அளவு விட்டு இன்னொரு தையல் தைச்சிடலாம். தைச்சிட்டு அந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேன்வாஸ் அளவுக்கு அந்த கிளாத் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே இந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு பெரிய பீஸாக வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கோல்டு கலர் கிளாத்தில் இப்போ நெக்கு பகுதியில் தைக்க ஆரம்பிக்கலாம். நெக்கு பகுதியிலேருந்து இதிலேருந்து அப்படியே கீழே இப்படி வர்ற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிருங்க. அப்போ தான் இன்னொரு பக்கம் அந்த நெக்கில் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த பிசுறு வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு இருக்கும். கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சு விட்டுறலாம். வெளிப்பக்கம் ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆகினதுக்கப்புறம் திருப்பி பார்த்து இந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அந்த அளவு கீழே இருக்கிற லைன் தான், அதில் நம்ம அப்படியே தைச்சு விட்டுறலாம். தைச்சிட்டு நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த லைன் தெரியும், அந்த லைனில் நமக்கு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ 2 இன்ச் அகலத்துலேயும் 2.5 இன்ச் நீளத்துலேயும் சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். கோல்டு கலர் கிளாத்தும் ப்ளவுஸோட கிளாத்துலேயும் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையுமே 2 மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2.5 இன்ச் நீளம் இருக்குது பாருங்கள், அந்த பகுதி அப்படியே 2 மடித்து தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுக்கலாம். அந்த மடிப்பு போகும் மேலே இருக்கிற மாதிரி, மேலே நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அப்புறம் அடுத்த பீஸ் வைக்கும்போது இந்த மாதிரி கிராஸில் இருக்கணும். கிராஸில் வைக்கும்போது கொஞ்சம் மேலே ஏறி வரும். இன்னொரு பக்கம் வந்து அந்த நெக்கு பகுதியில் படணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக நேராக வரும் ஒரு பீஸ். அடுத்த கோல்டு கலர் வைக்கும்போது கிராஸில் இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸில் வைக்கும்போது கொஞ்சம் நெக்கு பகுதியை விட்டு கொஞ்சம் உள் பக்கம் வரும். இன்னொரு சைடு நமக்கு நெக்கு பகுதியில் வர மாதிரி வரும். இப்போ கோல்டு கலர் கிளாத் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் வைக்கும்போது கொஞ்சம் உள் பக்கம் நெக்கு விட்டு உள் பக்கம் வரும். இன்னொரு அந்த மடிப்பு போகும் பக்கமாக அந்த நெக்கு பகுதியில் படுற மாதிரி வரும். அடுத்தது ரெட் கலர் வைக்கும்போது நேராக வைங்க. ரெட் கலரை நேராக வச்சுட்டு கோல்டு கலரை கிராஸில் அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி கோல்டு கலர் கிளாத் வைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தடுத்து வைக்கும்போது அந்த மாதிரி வச்சுருங்க. எல்லா பகுதியும் ஒன்று போல் அந்த ரெட் கலர் வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வரும். கீழே அந்த நெக்கோட பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வரேன். தைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்த்து நெக்கோட அளவுக்கு இந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் 1.5 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தி விடலாம். ஒன்றரை இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைனில் ஒரு தையல் தைச்சு விட்டுறலாம். தைக்கும்போது கொஞ்சம் விலகி இருந்தது அப்படின்னா அப்படியே சரி பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் வந்து நமக்கு அந்த பகுதியில் கார்னராக முடிகிற மாதிரி எல்லா பீஸையும் அந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தைச்சதுக்கப்புறம் அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லைன் இருக்குது பாருங்கள், அந்த லைன்லேயும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அந்த லைன் வந்து நமக்கு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு. இப்போ நெக்கு பகுதியில் நம்ம பைப்பிங் பண்ணலாம். நெக்கு பகுதியில் கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிற பீஸ் வந்து நம்ம அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டு பைப்பிங் பண்ணும்போது இந்த பைப்பிங் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம இன்னொரு சைட்லேயும் அந்த பைப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாகவே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் பொருந்துகிற மாதிரி வரும். பைப்பிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வெளிப்பக்கம் இதில் நம்ம அந்த லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இப்படி வெளிப்பக்கம் வச்சிடாதீங்க, அதுக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சு ஜாயிண்ட் ஆகும்போது தான் அந்த
பகுதி வந்து பிரிஞ்சு வராமல் நமக்கு அதோட நல்லா அந்த லேஸ் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். லேஸில் எப்போவுமே ரெண்டு தையல் போட்டுருங்க. தைச்சு முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸ் நம்ம இதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். சைடில் அந்த அளவுகளை சரியாக வச்சுருங்க. அதில் இந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், அந்த லைனில் இந்த பைப்பிங் வரணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவுகள் வந்து சரியாக வந்துடும். ஏன்னா ஒரே கேன்வாஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தது. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அளவுகள் மாறாமல் நெக்கு பகுதியும் மாறாமல் இருக்கும், எல்லாமே உயரம் எல்லாமே சரியாக வரும். இந்த பகுதியிலையும் காலிஞ்சு இடைவெளி விட்டு ஒரு லேஸ் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு முதுகு பாகத்தில் இது ரெடிமேடு பட்டன் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இது சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஃபேஷனான ஒரு ப்ளவுஸ் மாடல். இது வந்து சின்ன பொண்ணுங்கள்லாம் விரும்பி கட்டுற மாதிரி உள்ள ஃபேஷனான ஒரு ப்ளவுஸ் மாடல். இந்த சாரீக்கு பொருந்துகிற மாதிரி இந்த மாடல் வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.